வணக்கம் செய்திகளுக்காக பழனிசாமி தலைப்புச் செய்திகள் தன்னிறைவு இந்தியா இயக்கத்தின் மூலம் வேளாண் துறையில் முப்பத்தி ஐந்து லட்சம் வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும் பிரதமர் நரேந்திர மோடி ரத்து செய்யப்பட்ட சிபிஎஸ்இ தேர்வுகளுக்கு மதிப்பெண் வழங்குவது தொடர்பான நடைமுறைகளுக்கு உச்சநீதிமன்றம் அனுமதி பிரதமரின் நகர்ப்புற வசதி திட்டத்தின் கீழ் முப்பத்தி ஐந்து லட்சம் வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டு பயனாளிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன மத்திய வீட்டு வீட்டுவசதித்துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி சிறு வியாபாரிகளின் நலனுக்கான திட்டத்தை செயல்படுத்த நாடு முழுவதும் முப்பத்தி நான்கு சிறப்பு அதிகாரிகளை நியமித்துள்ளது மத்திய அரசு சமுத்திர சேது கீழ் அறுநூற்று எண்பத்தி ஏழு இந்தியர்களுடன் ஈரானிலிருந்து புறப்பட்டது ஐஎன்எஸ் ஜலஸ்வா கப்பல் நாட்டின் கொரோனா தொற்று பாதிப்பிலிருந்து குணமடைந்தோரின் சதவீதம் ஐம்பத்தி எட்டு புள்ளி இரண்டு நான்காக அதிகரிப்பு மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தகவல் தமிழகத்தில் பொது முடக்கத்தை நீடிப்பது குறித்து வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி மருத்துவ வல்லுநர்களுடனான ஆலோசனைக்கு பின்னர் முடிவு செய்யப்படும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தன்னிறைவு இந்தியா திட்டத்தின் மூலம் வேளாண் துறையில் முப்பத்தி ஐந்து லட்சம் வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும் என்று பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் சுயசார்பு வேலைவாய்ப்பு திட்டத்தை இன்று பிரதமர் தொடங்கி வைத்தாா் புதுதில்லியிலிருந்து காரொலி காட்சி மூலம் இந்த திட்டத்தை தொடங்கி வைத்து பேசிய அவர் இன்று தொடங்கப்பட்டுள்ள இந்த திட்டம் புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்கு மேலும் பலனளிக்கும் என்றார் கொரோனா தொற்று பாதிப்பை கட்டுப்படுத்துவதில் உத்தரப்பிரதேச அரசு சிறப்பாக செயல்படுவதாகவும் பிரதமர் பாராட்டு தெரிவித்தார் கொரோனா பாதிப்பு சூழல் குறித்து பேசிய பிரதமர் தற்போது வரை கொரோனா தொற்றுக்கு மருந்து கண்டுபிடிக்கவில்லை என்பதை சுட்டிக்காட்டினார் இதனால் இந்த பாதிப்பிலிருந்து தப்பிக்க தனிப்பட்ட சுகாதாரத்தை நன்கு பேண வேண்டும் என்றும் வீட்டை விட்டு வெளியே செல்லும் போது முகக்கவசம் அணிய வேண்டும் என்றும் பிரதமர் வலியுறுத்தினார் தனிநபர் இடைவெளியை கடைபிடிக்க வேண்டியது அவசியம் என்றும் பிரதமர் கூறினார் பிரிட்டன் பிரான்ஸ் இத்தாலி மற்றும் ஸ்பெயின் ஆகிய நான்கு ஐரோப்பிய நாடுகளில் மட்டும் கொரோனாவுக்கு ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் பேர் உயிரிழந்துள்ளதாக பிரதமர் தெரிவித்தார் ஆனால் இந்த நாடுகளின் மக்கள் தொகை அளவை கொண்ட உத்தரப்பிரதேச மாநிலத்தில் அறுநூறு பேர் மட்டுமே உயிரிழந்திருப்பதாகவும் कोरोना वे कटपड़ उत्तर प्रदेश को प्रदर्शन जो श्रमिक बाहर से आ रहे थे उनके लिए बहुत ही कम समय में लगभग साठ हजार ग्रामीण निगरानी समितियों का गठन किया गया यह अपने आप में बहुत बड़ी बात है भागीदारी ஜனாத்த உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் மற்றும் அந்த மாநில அமைச்சர்கள் உள்ளிட்டோர் இந்த நிகழ்ச்சியில் காணொலி மூலம் பங்கேற்றனர் தொடர்ந்து உத்தரப்பிரதேச மாநிலத்தின் ஆறு மாவட்டங்களைச் சேர்ந்த கிராம மக்களிடம் பிரதமர் நரேந்திர மோடி கலந்துரையாடினார் मैं मुंबई में राज मिस्त्री का काम करता था लॉकडाउन के दौरान मैं और मेरा छोटा भाई गांव वापस लौट कर आए प्रधानमंत्री जी को मैं आभार व्यक्त करना चाहता हूँ मुझे और मेरे भाई को और मेरे गाँव में जितने लोग आए हैं सबको राशन शीट भी दिया गया और एक हजार रूपया भी दिलाया गया मयंगल मूलम कृषि विज्ञान मयंगल ग्राम मकल தனிமனித இடைவெளியை பராமரித்து பிரதமருடன் கொரோனா தொற்று பரவல் ஏற்பட்டதை அடுத்து பல்வேறு மாநிலங்களிலும் பணியாற்றிய சுமார் முப்பது லட்சம் புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் உத்தரப்பிரதேச மாநிலத்திற்கு திரும்பியுள்ளனர் இந்த மாநிலத்தில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்கு வேலைவாய்ப்பு அளிக்கும் வகையில் சுயசார்பு உத்தரப்பிரதேச ரோஜ்கார் அபியான் எனும் இந்த திட்டம் உருவாக்கப்பட்டுள்ளது மத்திய மாநில அரசுகளின் பங்களிப்புடன் தனியார் தொழிற்சாலைகள் மற்றும் இதர நிறுவனங்களுடன் இணைந்து வேலைவாய்ப்புகளை அளிக்கும் வகையில் இந்த திட்டம் உருவாக்கப்பட்டுள்ளது பல்வேறு துறைகளிலும் ஏற்பட்டுள்ள தேக்க நிலையை போக்கி வேலைவாய்ப்புகளை முடுக்கிவிடும் வகையில் சுயசார்பு இந்தியா திட்டத்தை பிரதமர் நரேந்திர மோடி ஏற்கனவே அறிவித்துள்ளார் நாட்டின் பின்தங்கிய பகுதிகளில் கட்டமைப்பு உருவாக்கி அதன் மூலம் வேலைவாய்ப்புகளை அதிகரிக்கும் நோக்கில் இந்த திட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது இதேபோல் ஏழை மக்கள் நலனுக்கான கரிப் கல்யாண் திட்டம் கடந்த இருபதாம் தேதி பிரதமர் நரேந்திர மோடியால் தொடங்கி வைக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது ரத்து ரத்துள்ள பொதுத் தேர்வுகளுக்கு மதிப்பெண்கள் வழங்குவது தொடர்பான நடைமுறைகளுக்கு உச்சநீதிமன்றம் அனுமதி அளித்து இன்று உத்தரவிட்டுள்ளது நாடு முழுவதும் உள்ள சிபிஎஸ்இ பள்ளிகளில் கடந்த பிப்ரவரி மாதம் பனிரெண்டாம் தேதி பனிரெண்டாம் வகுப்புகளுக்கான பொதுத் தேர்வும் மார்ச் பத்தாம் தேதி மார்ச் மாதம் பத்தாம் வகுப்புகளுக்கான பொதுத் தேர்வுகளும் தொடங்கியது பின்னர் கொரோனா அச்சுறுத்தல் காரணமாக சில தேர்வுகள் ரத்து செய்யப்பட்டன ஒத்திவைக்கப்பட்ட பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு தேர்வுகளை ஜூலை ஒன்று முதல் ஜூலை பதினைந்தாம் வரை பதினைந்து வரை நடத்த சிபிஎஸ்இ திட்டமிட்டிருந்தது ஆனால் தற்போதைய சூழ்நிலையில் தேர்வுகளை ரத்து செய்யக்கோரி ஒரு மாணவரின் பெற்றோர் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார் இந்த வழக்கு நேற்று விசாரணைக்கு வந்தபோது சிபிஎஸ்இ தேர்வுகள் அனைத்தும் ரத்து செய்யப்போவதாக உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு தெரிவித்தது பல்வேறு தரப்பினர்களிடமிருந்து பெறப்பட்ட கருத்துகளின் அடிப்படையில் முடிவு செய்யப்பட்டதாகவும் மத்திய அரசு தெரிவித்தது இந்நிலையில் ரத்து செய்யப்பட்ட பொதுத் தேர்வுகளுக்கு வழங்கப்படும் மதிப்பெண்கள் தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் சிபிஎஸ்இ இன்று பிரமாண பத்திரம் தாக்கல் செய்துள்ளது அதில் சிபிஎஸ்இ பத்து பனிரெண்டாம் வகுப்பு தேர்வுகளை எழுதி முடித்தவர்களுக்கு அதன் அடிப்படையில் மதிப்பெண் வழங்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளது மூன்று பாடங்களுக்கு மேல் தேர்வு எழுதியவர்களுக்கு சராசரி கணக்கிடப்பட்டு அனைத்து பாடங்களுக்கும் மதிப்பெண் வழங்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளது மூன்று பாடங்களுக்கு மட்டும் தேர்வு எழுதியவர்களுக்கு சராசரியை கணக்கிட்டு அனைத்து பாடங்களுக்கும் மதிப்பெண் வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஒன்று அல்லது இரண்டு பாடங்களுக்கான தேர்வு எழுதியவர்களுக்கு அக மதிப்பீடு செயல்முறை தேர்வுகளின் அடிப்படையில் மதிப்பெண் வழங்கப்படும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது இவ்வாறு மதிப்பெண் வழங்கும் நடைமுறையை உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கொண்டு இதனை செயல்படுத்தும்படி சிபிஎஸ்இ நிர்வாகத்திற்கும் மத்திய அரசிற்கும் உத்தரவிட்டது இதன் அடிப்படையில் ஜூலை மாத மத்தியில் தேர்வு முடிவுகள் வெளியிடப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது பிரதமரின் நகர்ப்புற வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் முப்பத்தி ஐந்து லட்சம் வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டு பயனாளிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக மத்திய வீட்டு வசதித்துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி கூறியுள்ளார் பிரதமரின் வீட்டு வசதி திட்டம் மற்றும் நவீன நகரங்கள் திட்டம் அறிமுகம் செய்யப்பட்டதன் ஐந்தாம் ஆண்டு விழாவையொட்டி நடைபெற்ற விழாவில் காணொலி மூலம் கலந்து கொண்டு பேசிய அவர் தற்போது அறுபத்தி ஐந்து லட்சம் வீடுகள் இந்த திட்டத்தின் கீழ் கட்டப்பட்டு வருவதாக குறிப்பிட்டார் இந்த திட்டத்தில் மூன்று கோடியே அறுபத்தி ஐந்து லட்சம் வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும் எனவும் ஏற்கனவே ஒரு கோடியே அறுபத்தி ஐந்து லட்சம் வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டு விட்டதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டுக்குள் நகர்ப்புற வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் ஒரு கோடியே பனிரெண்டு லட்சம் வீடுகள் கட்டி முடிக்க திட்டமிடப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார் தற்போதைய நிலையில் பல்வேறு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் இத்திட்டத்தின் கீழ் கட்டப்பட்ட சுமார் இருபத்தி இரண்டாயிரம் வீடுகள் கொரோனா சிகிச்சை மையங்களாக மாற்றப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் நகர்புறங்களை மேம்படுத்துவதற்கான திட்டத்தில் தற்போது எழுபத்தி ஒன்பது லட்சம் வீடுகளுக்கு குடிநீர் குழாய் இணைப்பு நாற்பத்தி ஐந்து லட்சம் கழிவுநீர் இணைப்புகளும் வழங்கப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார் நூறு நகரங்களில் இரண்டு லட்சம் கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஐந்தாயிரத்தி நூற்று ஐம்பத்தி ஒரு திட்டங்கள் செயல்படுத்தப்பட இருப்பதாகவும் இவற்றில் நான்காயிரத்தி எழுநூறு திட்டங்களுக்கான பணிகள் ஏற்கனவே தொடங்கப்பட்டுவிட்டதாகவும் அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி குறிப்பிட்டார் சாலையோர சிறு வியாபாரிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த மத்திய அரசு அறிமுகம் செய்துள்ள தன்னிறைவு நிதி திட்டத்தை முறையாக கண்காணித்து செயல்படுத்த நாடு முழுவதும் நான்கு சிறப்பு அதிகாரிகளை மத்திய அரசு நியமித்துள்ளது கொரோனா தொற்றை கட்டுப்படுத்த அறிவிக்கப்பட்ட ஊரடங்கால் பாதிக்கப்பட்ட சிறு வியாபாரிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த சுயசார்பு நிதி என்ற திட்டத்தை மத்திய அரசு அறிமுகம் செய்துள்ளது இந்த திட்டம் ஜூலை ஒன்றாம் தேதி முதல் செயல்பாட்டிற்கு வரவுள்ளது இத்திட்டத்தில் நடமாடும் சிறு வியாபாரிகளுக்கு மாதத்தவணை அடிப்படையில் ஓராண்டில் திருப்பி செலுத்தக்கூடிய வகையில் அதிகபட்சமாக பத்தாயிரம் ரூபாய் வரை மூலதன கடன் வழங்கப்படும் குறித்த நேரத்தில் அல்லது முன்கூட்டியே கடனை திருப்பி செலுத்தும் வியாபாரிகளுக்கு ஆண்டுக்கு ஏழு சதவீத வட்டி மானியம் அவர்களது வங்கிக் கணக்கில் ஆறு மாத கால அடிப்படையில் நேரடியாக வரவு வைக்கப்படும் இந்த திட்டத்தின் மூலம் நாடு முழுவதிலும் உள்ள ஐம்பது லட்சம் சிறு வியாபாரிகள் பயன்பெறுவார்கள் என்று மத்திய அரசு கூறியுள்ளது இந்த திட்டத்தை முறையாக செயல்படுத்தவும் கண்காணிக்கவும் முப்பத்தி நான்கு சிறப்பு அதிகாரிகளை மத்திய அரசு நியமனம் செய்துள்ளது இதுகுறித்து பணியாளர் நலத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் நடமாடும் சிறு வியாபாரிகளுக்கான திட்டத்தை கண்காணிக்க நியமிக்கப்பட்டுள்ள அதிகாரிகளுக்கான பணி விவரங்கள் மற்றும் அவர்களுக்கு தேவையான அனைத்தும் மத்திய வீட்டு வசதித்துறை அமைச்சகத்தின் சார்பில் வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது வலுவான பாதுகாப்பு கட்டமைப்பின் மூலம் தேசத்தின் பொருளாதாரமும் வர்த்தகமும் மேம்பட்டுள்ளதாக பாதுகாப்புத்துறை இணையமைச்சர் ஸ்ரீபத் நாயக் கூறியுள்ளார் அகமதாபாதில் நடைபெறும் பாதுகாப்புத்துறை தொடர்பான இரண்டு நாள் கருத்தரங்கை காணொலி காட்சி வாயிலாக அமைச்சர் ஸ்ரீபத் நாயக் தொடங்கி வைத்தார் நிகழ்ச்சியில் பேசியவர் அவர் பாதுகாப்பு தளவாடங்களை உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்யும் நடவடிக்கைகள் அதிகரித்திருப்பதால் பொருளாதார வளம் அதிகரித்துள்ளதுடன் வேலைவாய்ப்புகளும் உயர்ந்துள்ளன என்று குறிப்பிட்டார் இந்த வளர்ச்சி தேசத்தின் முன்னேற்றத்திற்கு முக்கியமானது என்றும் அவர் தெரிவித்தார் துறைக்கான தளவாடங்கள் உற்பத்தியில் சிறு குறு நடுத்தர நிறுவனங்கள் அதிக பங்கேற்கும் வகையில் பல்வேறு திட்டங்களை மத்திய அரசு செயல்படுத்தி வருவதாகவும் அமைச்சர் கூறினார் அரசின் தீவிர நடவடிக்கைகள் காரணமாக இந்த துறைக்கான தளவாடங்கள் உற்பத்தியில் எட்டாயிரத்திற்கும் மேற்பட்ட குறு சிறு நடுத்தர நிறுவனங்கள் பங்களிப்பை வழங்கி வருவதாக அவர் குறிப்பிட்டார் காங்கிரஸ் ஆட்சி காலத்தின் போது ராஜீவ்காந்தி அறக்கட்டளைக்கு சீனாவிடமிருந்து நிதியுதவி பெறப்பட்டது குறித்து அந்த அறக்கட்டளையும் காங்கிரஸ் கட்சியும் விளக்கமளிக்க வேண்டும் என மத்திய அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத் கூறியுள்ளார் மத்திய சட்ட அமைச்சரும் பிஜேபி மூத்த தலைவருமான ரவிசங்கர் பிரசாத் இது தொடர்பாக டுவிட்டரில் வெளியிட்டுள்ள பதிவில் கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு தில்லியில் இந்தியாவிற்கான சீன தூதரை ராகுல்காந்தி ரகசியமாக சந்தித்ததாக குற்றம் சாட்டியுள்ளார் தற்போது கல்வானில் நடந்த மோதலில் போது நாட்டை காங்கிரஸ் தவறாக வழிநடத்துவதாகவும் ரவிசங்கர் பிரசாத் கூறியுள்ளார் காங்கிரஸ் கட்சி சீன கம்யூனிஸ்ட் கட்சியுடன் ஒப்பந்தம் செய்து கொண்டுள்ளதாகவும் அவர் புகார் தெரிவித்துள்ளார் இதுபற்றி காங்கிரஸ் கட்சி எந்த பதிலையும் தெரிவிக்காமல் மவுனம் காத்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் காங்கிரஸ் சார்பில் நடத்தப்படும் ராஜீவ் காந்தி அறக்கட்டளையின் தலைவராக சோனியா காந்தியும் அதன் உறுப்பினர்களாக முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் ராகுல்காந்தி பிரியங்கா காந்தி ப சிதம்பரம் உள்ளிட்டோர் இருப்பதை ரவிசங்கர் பிரசாத் சுட்டிக்காட்டியுள்ளாா் இந்த அறக்கட்டளைக்கு சீன தூதரகம் சார்பில் இரண்டாயிரத்தி ஐந்து மற்றும் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டில் நிதி வழங்கப்பட்டுள்ளது தெரிய வந்திருப்பதாகவும் அமைச்சர் கூறியுள்ளார் இந்நிலையில் இந்த குற்றச்சாட்டை மறுத்துள்ள காங்கிரஸ் கட்சியின் செய்தி தொடர்பாளர் ரன்தீப் சுர்ஜிவாலா உண்மையான இருந்து நாட்டு மக்களின் கவனத்தை திசை திருப்ப பிஜேபி முயற்சிப்பதாக கூறியுள்ளார் பல்வேறு வெளிநாடுகளிலிருந்து வந்தே பாரத் திட்டம் தொடங்கப்பட்டது முதல் சுமார் மூன்று லட்சத்தி அறுபதாயிரம் இந்தியர்கள் தாயகம் திரும்பியிருப்பதாக மத்திய வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது கடந்த மே மாதம் ஏழாம் தேதி வந்தே பாரத் திட்டம் தொடங்கப்பட்டு பல்வேறு நாடுகளிலிருந்து இந்தியர்கள் அழைத்து வரப்படுகின்றனர் இதுகுறித்து புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் அனுராக் ஸ்ரீவஸ்தவா பல்வேறு நாடுகளின் தூதரகங்களில் ஐந்து லட்சத்தி பதிமூன்றாயிரத்தி நாற்பத்தி ஏழு இந்தியர்கள் தாயகம் திரும்ப விருப்பம் தெரிவித்து பதிவு செய்துள்ளதாக கூறினார் இதுவரை மூன்று லட்சத்தி அறுபத்தி நான்காயிரத்திற்கும் மேற்பட்டோர் இந்தியா அழைத்து வரப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் சுமார் நான்காயிரம் இந்தியர்கள் நில மார்க்கமாக எல்லை வழியாக நேபாள் பூட்டான் பங்களாதேஷ் நாடுகளிலிருந்து தாயகம் வந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் சமுத்திர சேது திட்டத்தின் கீழ் ஐ என் எஸ் ஜலஸ்வா கப்பல் ஈரானின் பந்தர் அப்பாஸ் துறைமுகத்திலிருந்து இந்தியர்களுடன் புறப்பட்டுள்ளது வெளிநாடுகளில் சிக்கியுள்ள இந்தியர்களை கப்பல் மூலம் தாயகம் அழைத்து வரும் சமுத்திர சேது திட்டத்தின் ஒரு பகுதியாக ஐ என் ஜலஸ்வா கப்பல் நேற்று முன்தினம் ஈரான் சென்றடைந்தது அந்த கப்பல் ஏழு இந்தியர்களுடன் கட்டாய மருத்துவ மற்றும் உடைமைகள் பரிசோதனைக்கு பிறகு தாயகம் புறப்பட்டுள்ளது ஈரான் சென்றடைந்ததும் ஐஎன்எஸ் என் ஜலஸ்வா கப்பல் ஊழியர்கள் கப்பலை கிருமி நாசினி கொண்டு சுத்தப்படுத்துதல் மற்றும் பயிர்களுக்கு தேவையான முகக்கவசங்கள் வழங்குதல் உள்ளிட்ட நடவடிக்கைகளை மேற்கொண்டனர் அத்துடன் டெக்ரானில் உள்ள இந்திய தூதரகிலிருந்து வரப்பெற்ற பயணிகள் பட்டியலின்படி அவர்களுக்கு தேவையான இருக்கை போன்ற முன்னேற்பாடுகளை மேற்கொண்டனர் ஜலஸ்வா கப்பலில் பணியாளர் தங்கும் பகுதிகள் மூன்றாக பிரிக்கப்பட்டு கோவிட் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை பின்பற்றி கப்பல் பயணிகள் மற்றும் அவர்களை அடிக்கடி தொடர்பு கொள்ளக்கூடிய கப்பல் மாலிமைகள் என தனித்தனியாக பிரித்து பயன்படுத்துகின்றன இதனிடையே இந்திய கடற்படையால் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட காற்றை வெளியேற்றும் சாதனங்கள் இரண்டை ஈரான் அதிகாரிகளிடம் இந்திய அதிகாரிகள் ஒப்படைத்தனர் பீகார் உத்தரப்பிரதேச மாநிலங்களில் மின்னல் மற்றும் மழை தொடர்பான சம்பவங்களில் கடந்த இரு நாட்களில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை நூற்று முப்பதாக உயர்ந்துள்ளது பீகாரில் மட்டும் இருபத்தி ஐந்து மாவட்டங்களில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நூற்று ஆறு பேர் உயிரிழந்திருப்பதாகவும் ஐம்பத்தி ஆறு பேர் காயமடைந்திருப்பதாகவும் அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன உயிரிழந்தவர்களில் பெரும்பாலானவர்கள் வயல்களில் வேலை செய்து கொண்டிருந்த விவசாயிகள் என்று தெரியவந்துள்ளது பீகாரின் கோபால்கஞ்ச் மாவட்டத்தில் பதினான்கு பேர் உயிரிழந்திருப்பதாகவும் இதர ஆறு மாவட்டங்களில் முப்பத்தி ஒன்பது பேர் உயிரிழந்திருப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த மாநிலத்தில் அடுத்த சில தினங்களுக்கு கனமழை மற்றும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருப்பதால் மக்கள் வீடுகளை விட்டு வெளியேற வரவேண்டாம் என பீகார் அரசு கேட்டுக் கொண்டுள்ளது உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா நான்கு லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கப்படும் என்று முதலமைச்சர் நிதிஷ்குமார் உத்தரவிட்டுள்ளார் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மழை தொடர்பான சம்பவங்களில் இருபத்தி நான்கு பேர் உயிரிழந்துள்ளனர் பனிரெண்டு பேர் காயமடைந்துள்ளனர் அங்கே தியோரியா மாவட்டத்தில் மட்டும் ஒன்பது பேர் உயிரிழந்திருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன உத்தரப்பிரதேசத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு இரங்கல் தெரிவித்துள்ள முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் அவர்களின் குடும்பத்திற்கு தலா நான்கு லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கப்படும் என உத்தரவிட்டுள்ளார் பீகார் உத்தரப்பிரதேச மாநிலங்களில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு பிரதமர் நரேந்திர மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக ட்விட்டரில் பதிவிட்டுள்ள பிரதமர் பாதிப்புக்குள்ளான மாநிலங்களில் மீட்பு பணிகளை விரைந்து மேற்கொள்ளுமாறு அம்மாநில அரசுகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் ஜம்மு காஷ்மீரின் புல்வாமா மாவட்டத்தில் பாதுகாப்பு படையினருக்கும் தீவிரவாதிகளுக்கும் இடையே இன்று அதிகாலை நிகழ்ந்த மோதலில் மூன்று தீவிரவாதிகள் உயிரிழந்தனர் தெற்கு காஷ்மீரின் ட்ரால் பகுதி அடங்கிய சேவா உலர் என்ற இடத்தில் பாதுகாப்புப் படையினர் கண்காணிப்பு மற்றும் தேடுதல் பணியில் ஈடுபட்டிருந்தபோது அங்கு தீவிரவாதிகள் நடமாட்டம் இருப்பதாக தகவல் கிடைத்தது இதையடுத்து அங்கு சென்ற பாதுகாப்புப் படையினர் தீவிரவாதிகளிடம் துப்பாக்கி சண்டையில் ஈடுபட்டனர் இரவு முழுவதும் நடைபெற்ற மோதலில் மூன்று தீவிரவாதிகள் கொல்லப்பட்டதாக ஸ்ரீநகர் காவல்துறை அதிகாரி ஒருவர் தெரிவித்தார் கொல்லப்பட்ட தீவிரவாதிகளின் உடல் அடையாளம் காணும் பணிகள் நடைபெற்று வருவதாக அந்த அதிகாரி மேலும் குறிப்பிட்டார் தொடர்ந்து அந்த பகுதியில் தேடுதல் பணிகள் நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன நாடு முழுவதும் கொரோனா தொற்றால் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நானூற்று ஏழு பேர் உயிரிழந்துள்ளனர் இதையடுத்து மொத்த உயிரிழப்பு பதினைந்தாயிரத்தி முன்னூற்று ஒன்றாக உயர்ந்துள்ளது நான்கு லட்சத்தி தொன்னூறாயிரத்தி நானூற்று ஒரு பேர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் இதுவரை இரண்டு லட்சத்தி எண்பத்தி ஐந்தாயிரத்தி அறுநூற்று முப்பத்தி ஏழு பேர் குணமடைந்துள்ளனர் குணமடைந்தோரின் சதவீதம் ஐம்பத்தி எட்டாக அதிகரித்துள்ளது என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் இன்று வெளியிட்டுள்ள தகவலில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்தியாவில் இன்று காலை வரை நான்கு லட்சத்து ஆயிரத்து நானூற்று ஒரு பேர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனா் இதுவரையில் குணமடைந்தோரின் எண்ணிக்கை இரண்டு லட்சத்து எண்பத்து ஐந்தாயிரத்து அறுநூற்று முப்பத்தி ஏழாக அதிகரித்துள்ள நிலையில் பதினைந்தாயிரத்து முன்னூற்று பேர் நோய் தொற்று காரணமாக உயிரிழந்துள்ளனர் நாட்டிலேயே அதிகபட்சமாக மகாராஷ்டிராவில் ஒரு லட்சத்து நாற்பத்தி ஏழாயிரத்து எழுநூற்று நாற்பத்தோரு பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது இந்த மாநிலத்தில் எழுபத்தி ஏழாயிரத்து நானூற்று ஐம்பத்து மூன்று பேர் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்துள்ளனா் அங்கு இதுவரை ஆறாயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தோரு பேர் உயிரிழந்துள்ளனர் தலைநகர் தில்லியில் எழுபத்து மூன்றாயிரத்து எழுநூற்று எண்பது பேர் தொற்றால் பாதிக்கப்பட்டு இரண்டாயிரத்து நானூற்று இருபத்து ஒன்பது பேர் உயிரிழந்துள்ளனர் நாற்பத்து நான்காயிரத்து எழுநூற்று அறுபத்து ஐந்து பேர் குணமடைந்துள்ளனர் உத்தரப்பிரதேசத்தில் இருபதாயிரத்து நூற்று தொன்னூற்று மூன்று பேர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் அறுநூற்று பதினோரு பேர் உயிரிழந்துள்ளனர் பதிமூன்றாயிரத்து நூற்று பத்தொன்பது பேர் குணமடைந்துள்ளனர் மத்திய பிரதேசத்தில் பனிரெண்டாயிரத்து ஐநூற்று தொன்னூற்று ஆறு பேர் பாதிக்கப்பட்டு ஐநூற்று நாற்பத்தி இரண்டு பேர் உயிரிழந்துள்ளனர் அங்கு ஒன்பதாயிரத்து அறுநூற்று பத்தொன்பது பேர் குணமடைந்துள்ளனர் தமிழகத்தில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை எழுபதாயிரத்தை கடந்துள்ளது நேற்று ஒரே நாளில் இதுவரை இல்லாத அளவாக மூன்றாயிரத்து ஐநூற்று ஒன்பது பேருக்கு கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது இதுகுறித்து மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதன் மூலம் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை எழுபதாயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து ஏழாக அதிகரித்துள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இரண்டாயிரத்து இருநூற்று முப்பத்தாறு பேர் குணமடைந்துள்ள நிலையில் அதன் எண்ணிக்கையும் முப்பத்து ஒன்பதாயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்பதாக உயர்ந்துள்ளது நாற்பத்தைந்து பேர் உயிரிழந்துள்ள நிலையில் ஒட்டுமொத்த உயிரிழப்பு எண்ணிக்கை தொள்ளாயிரத்து பதினொன்றாக அதிகரித்துள்ளது சென்னையில் மட்டும் ஆயிரத்து எண்ணூற்று முப்பத்து நான்கு பேருக்கு ஒரே நாளில் நோய் தொற்று கண்டறியப்பட்டதன் மூலம் இதுவரை நாற்பத்தி ஏழாயிரத்து அறுநூற்று ஐம்பது பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் முப்பதாயிரத்து முன்னூற்று ஏழு பேருக்கு பரிசோதனை செய்யப்பட்டதாகவும் அதன் மூலம் இதுவரை ஒன்பது லட்சத்து அறுபதாயிரத்து அறுநூற்று எழுபத்து நான்கு பேருக்கு பரிசோதனை செய்யப்பட்டுள்ளதாகவும் மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை வெளியிட்ட அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்தியாவில் தற்போது இரண்டு லட்சத்திற்கு மேற்பட்ட கொரோனா தொற்று பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சிலான ஐசிஎம்ஆர் தலைவர் பல்ராம் பார்க்கவா தெரிவித்துள்ளார் பரிசோதனை தொடர் ஆய்வு சிகிச்சை என்ற அடிப்படையில் தொற்று பரவலை தடுக்க ஐ இந்த பரிசோதனைகளை மேற்கொண்டு வருவதாக அவர் தெரிவித்தார் நாடு முழுவதும் தொற்று அறிகுறி உள்ள அனைவருக்கும் பரவலாக பரிசோதனைகள் செய்யப்பட்டு வருவதாக தெரிவித்த அவர் இந்த எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரிக்கப்படும் என்று கூறினார் மேலும் பரிசோதனைக்கான ஆய்வகங்களின் எண்ணிக்கையும் அதிகரிக்கப்படும் என்றும் அவர் மேலும் கூறினார் மணிப்பூரில் பிஜேபி அரசுக்கு அளித்து வந்த ஆதரவை திரும்பப் பெறுவதாக தெரிவித்திருந்த தேசிய மக்கள் கட்சி சட்டப்பேரவை உறுப்பினர்கள் நான்கு பேர் மீண்டும் பிஜேபி அரசுக்கு ஆதரவு அளிப்பதாக ஆளுநரிடம் மனு அளித்ததை தொடர்ந்து அந்த மாநிலத்தில் அரசியல் குழப்பம் நீங்கியுள்ளது வடகிழக்கு மாநிலமான மணிப்பூரில் முதலமைச்சர் பிரேம்சிங் தலைமையிலான பிஜேபி ஆட்சி நடைபெறுகிறது இந்நிலையில் மாநில பிஜேபி அரசுக்கு ஆதரவு அளித்து வந்த ஆதரவை கன்ராட் சங்மாவின் தேசிய மக்கள் கட்சியைச் சேர்ந்த நான்கு சட்டப்பேரவை உறுப்பினர்கள் விலக்கிக் கொள்வதாக அறிவித்தனர் இதனால் அந்த மாநிலத்தில் பிஜேபி அரசு நீடிப்பதில் சிக்கல் ஏற்பட்டது இந்நிலையில் தேசிய மக்கள் கட்சியின் தலைவரும் மேகாலய மாநில முதலமைச்சருமான கன்ராட் சங்மா மற்றும் அந்த கட்சியின் மூத்த நிர்வாகிகள் தில்லியில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்ட பிஜேபி மூத்த தலைவர்களுடன் பேச்சு நடத்தினர் இதில் தேசிய மக்கள் கட்சியினர் எழுப்பியுள்ள பிரச்சினைக்கு தீர்வு காணப்படும் என அமித்ஷா உறுதி அளித்ததை அடுத்து பிரேம்சிங் அரசுக்கு அளித்த ஆதரவை விளக்கும் முடிவை கைவிடுவதாக தேசிய மக்கள் கட்சியின் தலைவர்கள் அறிவித்தனர் இதையடுத்து இம்பாலில் உள்ள ஆளுநர் மாளிகைக்கு சென்ற அந்த கட்சியின் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் பிஜேபி அரசுக்கு ஆதரவை தொடர்ந்து வழங்க இருப்பதாக உறுதி அளித்து கடிதம் கொடுத்தனர் பிறகு செய்திகள் தொடரும் புதிய இன்றைய நிகழ்ச்சியில் கொரோனா மருத்துவரை கேளுங்கள் பங்கேற்கிறார் மருத்துவர் ச மணிகண்டன் குழந்தைகள் நல மருத்துவர் குமார் நேர்களே தொலைபேசியில் தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை தெளிவுபடுத்திக் கொள்ளலாம் இன்று மாலை ஏழு முப்பது மணிக்கு நமது பொதிகையில் காண தவறாதீர்கள் புதிய வெளிச்சம் செய்திகள் தொடர்கின்றன பொது முடக்கத்தை நீடிப்பது குறித்து வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி மருத்துவ வல்லுநர்களுடனான ஆலோசனைக்கு பின் முடிவு செய்யப்படும் என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் திருச்சியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளில் தமிழக அரசு சிறப்பாக செயல்பட்டு வருகிறது என்றார் கொரோனா நோய் தொற்று ஒருவரிடமிருந்து மற்றொருவருக்கு எளிதில் பரவும் என்று மருத்துவ நிபுணர்கள் தெரிவித்திருப்பதாக கூறினாா் உலக சுகாதார அமைப்பு மத்திய சுகாதாரத்துறை இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் மற்றும் மருத்துவ வல்லுநர்கள் கூறும் வழிமுறைகளை தமிழக அரசு செயல்படுத்தி வருவதாக முதலமைச்சர் தெரிவித்தார் வல்லரசு நாடுகள் கூட இந்த தொற்றை கட்டுப்படுத்த முடியாமல் உள்ள சூழலில் தமிழகத்தில் திறம்பட்ட முறையில் இந்த தொற்று பாதிப்பு கட்டுப்படுத்தப்பட்டு வருகிறது என்று முதலமைச்சர் கூறினார் கொரோனா தடுப்பு குறித்து அனைத்துக் கட்சி கூட்டம் நடத்தப்படுமா என்ற கேள்விக்கு பதிலளித்த அவர் இது முழுக்க முழுக்க மருத்துவ நிபுணர்களை சார்ந்தது என்று என்பதால் அனைத்துக் கட்சி கூட்டம் நடத்த வேண்டிய அவசியம் இல்லை என்று தெரிவித்தார் திருச்சி சிப்காட்டில் இருநூற்று ஐம்பது ஏக்கரில் இருநூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தொழிற்பொங்கா ஏற்படுத்தப்படும் என்று முதலமைச்சர் அறிவித்தார் திருச்சியில் ஆறாயிரத்தி நூற்று இருபத்தி எட்டு சிறு குறு நிறுவனங்களுக்கு இருநூற்று அறுபத்தி ஒன்பது கோடி ரூபாய் கடன் வழங்கப்பட்டுள்ளதாக கூறினார் மேலும் இருநூறு கோடி ரூபாய் கடன் வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் திருச்சியில் தொழில் தொடங்க ஐந்து நிறுவனங்களுடன் ஒப்பந்தம் போடப்பட்டுள்ளதாகவும் தைவான் அமெரிக்கா ஜப்பான் ஆஸ்திரேலியா உள்ளிட்ட பதினேழு நாடுகளைச் சேர்ந்த நிறுவனங்கள் முதலீடு செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார் குடிமராமத்து திட்டத்திற்கு இந்த ஆண்டு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிட்ட முதலமைச்சர் நபார்டு வங்கி நிதியுதவியுடன் பல்வேறு நீர்ப்பாசன திட்டங்கள் செயல்படுத்தப்படுவதாகவும் தெரிவித்தார் ஐந்து கோடி ரூபாய் கொள்ளிடத்தில் புதிய கதவனை அமைக்கும் பணி நடைபெற்று வருவதாகவும் தற்போது நாற்பது சதவீத பணிகள் நிறைவடைந்துள்ளன என்றும் அவர் குறிப்பிட்டார் இந்த நோய் பரவலை தடுப்பதற்கு மத்திய அரசு ஊரடங்கு உத்தரவை பிறப்பித்து அந்த ஊரடங்கு உத்தரவை சரியான முறையில் தமிழ்நாடு அரசு பின்பற்றி காரணத்தினால் இந்த வைரஸ் தொற்று பரவலை இன்றைக்கு தடுக்கப்பட்டுகின்றன பரவலை தடுக்கப்பட்டுகின்றன இன்றைக்கு வளர்ந்து வந்த நாடுகள் நான் ஏற்கனவே ஊடகத்தின் வாயிலாக பத்திரிகையின் வாயிலாக தெரிவித்துக்கின்றேன் இன்றைக்கு ஸ்பெயின் இத்தாலி போல் வல்லரசு நாடுகள் அமெரிக்கா போன்ற நாடுகள் எல்லாம் அந்த நோய் பரவல் அதிகம் ஏற்பட்டு அதிக உயிர் சேதம் ஏற்படுகின்றது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கூட மாண்பு அம்மாவுடைய அரசு எடுத்த சரியான நடவடிக்கையின் காரணமாக உயிர் சேதம் குறைக்கப்படுகின்றது பரிசோதனை அதிகரிக்கப்படுகின்றது குணமடைந்த முன்னதாக டெல்டா மாவட்டங்களில் குடிமராமத்து பணிகள் மற்றும் கொரோனா தடுப்பு பணிகள் குறித்து திருச்சியில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் முதலமைச்சர் பங்கேற்றார் பின்னர் திருச்சி மாவட்டத்திற்கு பள்ளிக்கல்வித்துறை சட்டத்துறை பதிவுத்துறை மற்றும் சுகாதாரத்துறை சார்பில் இருபத்தி ஐந்து கோடியே ஐம்பத்தி மூன்று லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட புதிய கட்டடங்களை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி திறந்து வைத்தார் இந்நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் வெல்லமண்டி நடராஜன் வளர்மதி மற்றும் மாவட்ட ஆட்சியர் சிவராசு ஆகியோர் பங்கேற்றிருந்தனர் அதனைத் தொடர்ந்து மாவட்ட வளர்ச்சி திட்டப் பணிகள் மற்றும் கொரோனா நோய் தடுப்பு பணிகள் மற்றும் முக்கொம்பு மேலணை கட்டுமான பணிகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடைபெற்றது காவல்துறை அதிகாரிகள் மற்றும் சுகாதாரத்துறை மற்றும் பல்வேறு துறை அதிகாரிகள் இந்த ஆய்வுக் கூட்டத்தில் பங்கேற்றனர் தூத்துக்குடி மாவட்டத்தில் கொரோனா தொற்று பாதிப்பு படிப்படியாக குறையும் என்று மாநில செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சர் கடம்பூர் ராஜு நம்பிக்கை தெரிவித்துள்ளார் தூத்துக்குடி மாவட்டத்தில் கொரோனா பரிசோதனைக்கான ஆய்வகம் ஒன்றை இன்று அவர் தொடங்கி வைத்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் கடம்பூர் ராஜு தற்போது தூத்துக்குடியில் தொடங்கப்பட்டுள்ள ஆய்வகத்தின் மூலம் பரிசோதனை முடிவுகளை விரைவாக தெரிந்து கொள்ள முடியும் என்றார் மாவட்டத்தில் கொரோனா சிகிச்சைக்காக எழுநூற்று ஐம்பத்தி ஆறு பேர் இதுவரை பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் ஆனால் ஆயிரத்தி அறுநூறு படுக்கைகள் தயாராக உள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் மேலும் தினசரி சுமார் முப்பது பேர் குணமடைந்து செல்வதால் மக்கள் அச்சமடைய தேவையில்லை என்றும் அமைச்சர் கூறினார் மக்கள் நலத்திட்டங்களை செயல்படுத்துவதில் தமிழக அரசு பிற மாநிலங்களுக்கு முன்னோடியாக திகழ்கிறது என்று பால்வளத்துறை அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி கூறியுள்ளார் விருதுநகர் மாவட்டம் பத்ரா இருப்பில் புதிய வட்டாட்சியர் அலுவலகம் மற்றும் அலுவலர்கள் குடியிருப்புக்கான கட்டுமான பணிகளுக்கு இன்று அமைச்சர் அடிக்கல் நாட்டினார் இதேபோல் திருத்தங்களில் கூடம் அமைப்பதற்கான பணிகளையும் அவர் தொடங்கி வைத்தார் நிகழ்ச்சியில் பேசிய அவர் வளர்ச்சி திட்டங்கள் விரைந்து செயல்படுத்தப்பட்டு வருகிறது என்றார் கடலூர் மாவட்டத்தில் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து அந்த மாவட்டத்தின் கொரோனா தடுப்பு அதிகாரியான ககன்தீப் சிங் பேடி இன்று ஆய்வு செய்தார் புதுச்சேரி மற்றும் கடலூர் எல்லைப் பகுதிகளில் சின்ன கங்கன்குப்பம் ஓயம் சின்ன கங்கனக்குப்பம் ஓஎம்ஆர் நகர் பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள கொரோனா சோதனை மையத்தில் ஆய்வுப் பணிகளை அவர் மேற்கொண்டார் பின்னர் கடலூர் நகராட்சிக்கு உட்பட்டு கட்டப்பட்டு கட்டுப்பாட்டு பகுதிகளான ஆல்பேட்டை வெள்ளி மோட்டன் பகுதிகளிலும் ஆய்வுகளை மேற்கொண்டார் இந்த ஆய்வின் போது மாவட்ட ஆட்சியர் அன்புச்செல்வன் செல்வன் கடலூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஸ்ரீ அபினவ் உள்ளிட்டோர் உடனிருந்தனர் கோபிச்செட்டிப்பாளையம் அடுத்த நம்பியூரில் கள்ள நோட்டுகளை அச்சடித்து புழக்கத்தில் விட்ட நான்கு பேரை நம்பியூர் காவல்துறையினர் கைது செய்து செய்தனர் அவர்களிடமிருந்து ஐம்பத்தி ஐந்தாயிரம் ரூபாய் மதிப்பிலான ஐநூறு ரூபாய் கள்ள நோட்டுகளையும் கணினி பிரிண்டர் உள்ளிட்ட பொருள்களையும் பறிமுதல் செய்துள்ளனர் கைது செய்யப்பட்டுள்ள நான்கு பேரும் கோபிச்செட்டிப்பாளையம் நீதித்துறை நடுவர் முன்பு ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர் கள்ள நோட்டு கும்பலிடமிருந்து அச்சடிக்க பயன்படுத்தப்பட்ட இயந்திரங்கள் மற்றும் மடிகணினி உள்ளிட்டவைகளும் பறிமுதல் செய்யப்பட்டன பங்குச்சந்தைகள் இன்று ஏற்றத்துடன் நிறைவடைந்தன மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு என் சென்செக்ஸ் முன்னூற்று இருபத்தி ஒன்பது புள்ளிகள் அதிகரித்து முப்பத்தி ஐந்தாயிரத்தி நூற்று எழுபத்தி ஒரு புள்ளிகளில் நிறைவடைந்தது இதேபோல் தேசிய பங்கு சந்தையான நிப்டியும் தொன்னூற்று நான்கு புள்ளிகள் அதிகரித்து பத்தாயிரத்து முன்னூற்று மூன்று புள்ளிகள் என்ற அளவில் நிறைவு பெற்றது அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு எழுபத்தி ஐந்து ரூபாய் அறுபத்தி ஐந்து காசாக இருந்தது சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரன் ஒன்றுக்கு முப்பத்தி ஆறாயிரத்தி எண்ணூற்று எண்பத்தி எட்டு ரூபாயாக விற்பனையாகிறது ஒரு கிராம் நான்காயிரத்தி அறுநூற்று பதினோரு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது பார் வெள்ளியின் விலை ஒரு கிலோ ஐம்பத்தி மூன்றாயிரம் ரூபாய்க்கும் ஒரு கிராம் வெள்ளி ஐம்பத்தி மூன்று ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது சென்னையில் பெட்ரோல் விலை ஒரு லிட்டர் எண்பத்தி மூன்று ரூபாய் முப்பத்தி ஏழு காசுக்கும் டீசல் எழுபத்தி ஏழு ரூபாய் நாற்பத்தி நான்கு காசுக்கும் விற்பனையாகிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் தன்னிறைவு இந்தியா இயக்கத்தின் மூலம் வேளாண் துறையில் முப்பத்தி ஐந்து லட்சம் வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும் பிரதமர் நரேந்திர மோடி ரத்து செய்யப்பட்ட சிபிஎஸ்இ தேர்வுகளுக்கு மதிப்பெண் வழங்குவது தொடர்பான நடைமுறைகளுக்கு உச்சநீதிமன்றம் அனுமதி பிரதமரின் நகர்ப்புற வசதி திட்டத்தின் கீழ் முப்பத்தி ஐந்து லட்சம் வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டு பயனாளிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன மத்திய வீட்டு வசதித்துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி சிறு வியாபாரிகள் நலனுக்கான திட்டத்தை செயல்படுத்த நாடு முழுவதும் முப்பத்தி நான்கு சிறப்பு அதிகாரிகளை நியமித்துள்ளது மத்திய அரசு சமுத்திர சேது கீழ் அறுநூற்று எண்பத்தி ஏழு இந்தியர்களுடன் ஈரானிலிருந்து புறப்பட்டது ஐ என் கப்பல் நாட்டின் கொரோனா தொற்று பாதிப்பிலிருந்து குணமடைந்தோரின் சதவீதம் ஐம்பத்தி எட்டு புள்ளி இரண்டு நான்காக அதிகரிப்பு மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தகவல் தமிழகத்தில் பொது முடக்கத்தை நீடிப்பது குறித்து வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி மருத்துவ வல்லுநர்கள் உடனான ஆலோசனைக்கு பின்னர் முடிவு செய்யப்படும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பொதிகை செய்திகளை யூடியூப்பில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம் மேலும் உங்கள் கருத்துக்களை ஜிமெயில் என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம் நீத்துடன் எந்த செய்தியறிக்கை நிறைவு பெற்றது மீண்டும் செய்திகள் இரவு ஏழு மணிக்கு வணக்கம்